நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, யார் தான் கூகுள் பிளே ஸ்டோரை பயன்படுத்தாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கூகுள் பிளே ஸ்டோரை பயன்படுத்துவாங்க. ஏன்னா நமக்கு தேவையான எல்லா ஆப்ஸும் இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த கூகுள் பிளே ஸ்டோரை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ சமீபத்தில் கூகுள் பிளே ஸ்டோருக்காக நிறைய விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீபத்தில் கூகுள் ஐஓ 2024 கான்ஃபரன்சிங் மீட்டிங்கில் கூகுள் பிளே ஸ்டோருக்காக நிறைய புது புது விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று தான், நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ அப்ளிகேஷனை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு பெய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெய்டு அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, இன் ஆப் பர்ச்சேஸும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக கூகுள் பிளே ஸ்டோரில் பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த செட்டிங் எப்படிப்பட்ட செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்குள்ளாலும் ரிக்வஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ரிக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நான் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும், தற்சமயம் என்கிட்ட பணம் இல்லை, அதனால் எனக்கு பதிலாக நீ அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணி கொடு அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை நீங்கள் ஒரு மெசேஜாக அனுப்பலாம். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட நேம் இருக்கும், அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் லிங்க் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் அவருடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புறது மூலமா அதை அவர் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்கு பே பண்ணுமா பே பண்ண வேண்டாமா அப்படிங்கிற முடிவை அவர் எடுப்பார். ஒன்ஸ் அவர் பே பண்ணினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் கூகுள் பிளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யார் இந்த அப்ளிகேஷனை பே பண்ண சொல்கிறாங்களோ, யார் அந்த மெசேஜை சென்ட் பண்ணுறாங்களோ, அந்த சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேலிடு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த 24 மணி நேரத்துக்குள்ள யாருக்கு அனுப்பியிருக்கீங்களோ அவங்க அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவரால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அருமையான ஒரு செட்டப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ விரைவில் நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்க்க போகிறீங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக இந்தியன் யூசர்ஸ்க்காக மட்டுமே இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கு. இந்த செட்டிங்கை பற்றி ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், அது ஒரு டெமோவும் போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ரெண்டாவது அப்ளிகேஷன் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுமா, அது டவுன்லோட் ஆகுமா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டவுன்லோட் ஆகாது, முதல்ல உள்ள அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்பீங்க, அப்படி தானே? ஆனால் கூகுள் பிளே ஸ்டோருக்காக இந்த ஒரு புத்தம் புதிய ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரே டைத்தில் நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது புது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரெண்டு அப்ளிகேஷனை ஒரே டைத்தில் டவுன்லோட் பண்ண முடியும். பட் உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு நீங்கள் அப்டேட் கொடுக்குறாரு இருந்தால் அதில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அது டவுன்லோட் ஆகும், பாக்கி எல்லாமே உங்களுக்கு பெண்டிங் அப்படின்னு காட்டும். ஸோ புது அப்ளிகேஷனை ஒரே டைத்தில் ரெண்டு டவுன்லோடிங்கை நீங்கள் பண்ண முடியும். செமல இது வந்துருச்சு, வேணா நீங்கள் ஒரு வாட்டி பிளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஸ்மூத்தாக ரன் ஆகும்னா கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸுங்க, ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லைனா நீங்கள் பிளே ஸ்டோரில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி அப்ளிகேஷனாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே டெவலப்பர்ஸ் சில சமயங்கள்லாம் அப்டேட் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? செக் பண்ண மாட்டீங்க. அதுக்காகவே பிளே ஸ்டோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், ஆட்டோ அப்டேட் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா எதை நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? ஒன்று, உங்களுக்கு ரெகுலராக வைஃபை கிடச்சிதுன்னா அது வழியாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மொபைல் டேட்டா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வைஃபை இல்லை, அன்லிமிட்டெட் வைஃபை இல்லை, அன்லிமிட்டெட் நெட்ஒர்க் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு லிமிட்டெட் மொபைல் டேட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல, அதுக்காகவே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிமிட்டெட் அமௌண்ட் போர்ஷன் மொபைல் டேட்டாவை நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபோனில் எந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் வேணுமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கலி
அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் கூகுள் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த செட்டிங் விரைவில் வரப்போகுது. இப்போ இருக்கக்கூடிய அந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் ரேஞ்சில் தான் இருக்குது, அவ்வளவு தெளிவு இல்லை அப்படி தான் சொல்லுவேன். ஒன்று வைஃபை இல்லைனா மொபைல் டேட்டா, அதுவும் இல்லைனா நான் மேனுவலாக பண்ணிக்கிடுறேன். இந்த மாதிரி தான் வந்து இப்போ அந்த செட்டப்பை என்னால் பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரத்தில் நான் சொன்ன இந்த செட்டப் விரைவில் வரப்போகுது, செக் பண்ணி பாருங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில். அடுத்ததாக கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க கம்ப்ளீட் ஆகுது, உடனே உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனில் சென்டரில் இந்த மெசேஜ் வருது, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணணுமா இல்லை டன் கொடுத்து முடிக்கணுமா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஓப்பன் அன்இன்ஸ்டால், இந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இனி நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி லோட் ஆயிருமா, இதை டிஃபால்ட்டாக கூகுள் செட் பண்ண போகிறாங்களா, இது விரைவில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்களா உங்களுக்கு, எப்படி தெரியுமா, உங்களுக்கு ரிங் பண்ணுமா, அதுமாதிரி வைப்ரேட் பண்ணுமா, இது டிஃபால்ட்டாக இருக்குமா, வேணுங்கிறவங்க இதை போயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாமா இல்லை மாற்றிக்கலாமா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வர போகிறாங்களா. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி லோட் ஆகும், இது ஒரு டிஃபால்ட் செட்டிங் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 4 அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன், அதுவும் கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி. இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே போல் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.